எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்கா இந்த நாட்டுக்கு போய் நிறைய பேருக்கு செட்டில் ஆகி அதே அங்கேயே வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்கும். சில பேருக்கு அந்த நாடுக்கு போய் எப்படியா அந்த நாட்டை பார்த்துட்டு வந்துடலாம், அதாவது யூஎஸ் லாஸ் வேகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்கும். இந்த மாதிரி அதாவது ஒரு கனவு உலகம் உட்டோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு கனவு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு, அதாவது இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறையா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த அமெரிக்கா அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே போய் இதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த நாட்டில் அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே வந்து அது மூலிமா தான் அவர் ஜெயிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடு தான் இது, உங்களுக்கு வேறு நாட்டுக்காரங்க யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தார். அது மாதிரி தான் மெக்சிகோவுக்கு நடுவில் வந்து நான் செவரு கட்ட போகிறேன், யாரும் இமிக்ரெண்ட்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய விஷயத்த சொல்லி தான் அவர் யூஎஸ் எலெக்ஷனில் வின் பண்ணார். ஜென்ரலாக வெளியிலேருந்து பார்த்தா என்னடா ஒரு நாட்டுக்கு போய் நம்ம செட்டில் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாதாரணமாக சில்லியான குவஷன் நம்ம மனசில் வரும். ஆனால் இங்கே நம்ம போய் அவ்வளோ தூரம் அங்கே போய் வந்து செட்டில் ஆனாலும் கூட அவங்களோட வேலைவாய்ப்புகள்லாம் அது பறி போகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பறி போயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து, அதாவது சைனா, இந்தியா, பிலிப்பைன்ஸு, தாய்வான், இங்கே இங்கே எங்கேயோ போயிட்டு தான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்களே ஒரு 15% கிட்டத்தட்ட இருக்காங்க. அப்புறம் நேட்டிவாக அமெரிக்கன்ஸ் அங்கேயே இருக்கக்கூடிய மக்களோட வேலைவாய்ப்பு இவங்களால் வந்து பறி போயிட்டுருக்கு, கண்டிப்பாக வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணி தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து வின் பண்ணார். அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது வந்து 1.40 லட்சம் பேருக்கு வந்து விசா, அதாவது க்ரீன் கார்டு அப்படின்றத வந்து அமெரிக்கா வந்து கொடுத்துட்ருக்கு. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்காரங்களும் சேர்த்து 1.5 லட்சம் பேருக்கு தான் வந்து அந்த க்ரீன் கார்டே அதை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ லாஸ்ட் அந்த எலெக்ஷன் நவம்பரில் வரப்போகிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த க்ரீன் கார்டு வந்து இதுக்கப்புறம் வந்து நான் இந்த இயர் முடிகிற வரைக்குமே நான் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. அதாவது ஏன்னா நவம்பர் அப்போ எலெக்ஷன் வரதால இது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக வந்து அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னும் போது அந்த மன்னீர் மைந்தரோட ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு வச்சாலும் அந்த ஓட்டை வந்து அவர் கண்டிப்பாக இது இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி தான் அந்த ஓட்டையை வந்து அவர் வாங்கிட்டு இருக்காரு. அதை வச்சு தான் அவர் போன வாட்டி வின் பண்ணார். இந்த வாட்டி அந்த கருப்பின மக்களுக்கு அந்த ஒரு ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் இறந்ததால் அது வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஒரு கெட்ட பேர் வந்து ஏற்பட்டுருக்கு. இந்த கொரோனா வைரஸால் நிறைய மக்கள் இறந்தாங்க, அது வந்து இவருக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி வின் பண்ணுவார் அப்படின்றதும் கேள்விக்குறி தான். ஆனால் இந்த மாதிரி இமிக்ரெண்ட்ஸ், அதாவது வந்து இப்போ அவர் க்ரீன் கார்டையும் வந்து நிறுத்திட்டாரு, அதுமாதிரி H1B விசா நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்களா அந்த விசா, H1B விசா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சொல்லுவாங்க அந்த விசா, அதையும் வந்து நிறுத்திட்டாரு. அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நிறுத்தும் போது என்ன ஆகிடுதுன்னா, அவங்க கண்டிப்பாக அந்த நாட்டிலேருந்து வெளியேற்றப்படுவாங்க. இது வரைக்குமே வந்து 10 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிட்ருக்காங்கன்னா அதில் 1.5 லட்சம் பேர் கொடுத்தா கூட பாக்கி இவ்வளோ பேருக்கு எப்போ கொடுத்து முடிப்பாங்க அப்படின்றதும் தெரியல. அதனால் இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து நவம்பர் நடக்க போகிற யூஎஸ் எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவார். இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா வந்து அவருக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து வின் பண்ண முடியுமா அப்படின்றது. இதை தாண்டி அமெரிக்கன்ஸ் எப்படி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இதை எதிர்ப்பாங்களா அப்படின்றத வரப்போகிற ரிசல்ட்டை வச்சு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ட்ரீம் வந்து நிறைய பேர் வந்து இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருக்க வரைக்குமே அந்த ட்ரீம் வந்து நடக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பீப்புள்ஸ்க்கு அமெரிக்கன்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவார், பாக்கி இருக்கவங்க வந்து தன் நாட்டை விட்டு வெளியேறினா நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவர் எப்போவுமே யோசிப்பார். எல்லாருக்குமே இருக்கிறது தான் இது. நம்ம வந்து வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு வந்து இது வந்து அவர் ஏன் அப்படி இருக்கார் அப்படின்னு தோணும். அது ஆனால் அந்த நாட்டில் இப்போ நம்ம நாட்டிலே எத்தனை நிறைய பேர் நம்மளால் அலோவ் பண்ணி நம்ம கொடுக்க முடியுமா? நம்ம வந்து இப்போ பணக்கார செல்வந்தராக அமெரிக்கன்ஸ் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து அது வந்து அங்கே வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா இமிக்ரெண்ட்ஸ் வந்தாலும் அந்த நாட்டோட எக்கனாமி வந்து தாக்கு பிடிக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வேறு எந்த கண்ட்ரீஸ்லையும் வந்து இந்த மாதிரி வந்து எமிக்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்து உள்ளே வர்றது கிடையாது. அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக எந்த நாடுமே எடுத்துக்கிறது கிடையாது. அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் தன் நாட்டுக்கு எல்லா நாட்டு மக்களும் வரணும், ஒரு யூனிட்டாக இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்களா, இல்லை வந்து அமெரிக்கன்ஸ்க்கு அமெரிக்கா மட்டும்தான் வந்து அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் அமெரிக்காவில் இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்களா அப்படின்றத அந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தெரிஞ்சிடும். டொனால்ட் ட்ரம்ப்பா இல்லை வந்து ஜார்டனா அப்படின்றத அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் அவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே. டேக் கேர்.